2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 295 எழுத்தாளர் சித்ரூபனின் குறு நாவல் 1/64 நாராயண முதலி தெரு அத்தியாயம் 4 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் 1974 தாமு கைகள் தலைமுடி எல்லாம் வண்ண கலவையாக பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்து புத்தக பையை இறக்கி வைத்தான். என்ன கன்றா விடாது, பூச்சாண்டி மாதிரி யூனிஃபார்ம் முழுக்க ஒரே கலர் கலரா இருக்கு என்று சுந்தரவல்லி அலறினாள். இன்னைக்கு ஹோலி பண்டிகமா, சவுக்கார்பேட்டையில மார்வாடி பசங்க எங்க ஸ்கூல் வாசல் நின்னுண்டு எல்லார் மேலேயும் சாயம் பூசி ஒரே அமக்கலம் பண்ணிட்டா. வெள்ளை சட்டை எப்படி பாழாயிடுத்து பாரு, எவ்வளவு துவைச்சாலும் கலர் லேசில் போகாது, மூஞ்சி பூரா பட்டிருக்கு, போய் நல்லா குளிச்சுட்டு வா. இங்கே பாருங்கம்மா என்று காக்கி டிராயர் பாக்கெட்டிலிருந்து சின்னஞ்சிறிய பொம்மைகளை எடுத்து காண்பித்தான். காண்டா மிருகம், ஒட்டகச்சி விங்கி, முள்ளம் பண்ணி, என்னது இது எல்லாம் மிருகமாக இருக்கேடா. தனசேகர் கொடுத்தான் வினாக்கா டூத்பேஸ்ட், ஒவ்வொரு டப்பாவிலையும் ஃப்ரீயாக வருதான். இந்த மாதிரி நிறையா சேர்த்துருக்காம்மா, அவங்ககிட்ட சிலது 2-3 இருக்கு, அதையெல்லாம் என்கிட்ட தந்துட்டான் என்றால் தாமும் உற்சாகத்துடன், எனக்கும் கலெக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, நாம்பளும் இந்த நஞ்சங்கூடு பல்பொடிக்கு பதிலாக அதை வாங்கலாமா. அப்பா கிட்ட சொல்லிப்பாரு, எதையும் லேசில் மாற்ற மாட்டா. தாமு குளித்து விட்டு சீக்கிரமாகவே வீட்டு பாடம் எழுத உட்கார்ந்தான். இரவு வேளைகளில் சிம்னி விளக்கின் வெளிச்சத்தில் படிப்பது அவனுக்கு சிரமமாக இருந்தது. ஒரு தடவை கொழுந்து விட்டேயும் அதன் தீச்சுழலில் அவனுடைய தலைமையில் கொஞ்சம் பொசுங்கி விட்டது. அதிலிருந்து அவன் மெத்தைக்கு போய் வாசிக்க ஆரம்பித்தான். கார்பரேஷன் தெரு விளக்கின் பிரகாசமான டியூப் லைட் ஒளி அவர்கள் வீட்டு மொட்டை மாடியில் பரவும். கணக்கு புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு பித்தகோரஸ் தேற்றம் பற்றி அன்று வாத்தியார் நடத்தியதை போட்டு பார்த்தான். சரியாக புரியவில்லை. சாம்பவி மாமி பையன் கணிதத்தில் புலி என்றும் தனக்கு அல்ஜிப்ராவில் நிறைய சந்தேகங்களை அவன் நிவர்த்தி செய்ததாகவும் மேனகா முன்பொரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது. பட்டாசு தந்த தைரியத்தில் நோட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் போர்ஷனுக்குள் சென்றான். பித்தகோரஸ் தேற்றம் தானே ரொம்ப ஈஸியாக்கும். இப்போ ஒரு முக்கோணத்தோட 3 பக்கமும் சம அளவுல இருக்கணும்னு அவசியம் இல்ல, கேட்டியா என்று விளக்க ஆரம்பித்தான் அவன். தாமு அதை முழுமையாக கிரகித்து கொண்டு வெளியே வரும்போது வாசலில் யாரோ எமோ ஏம்பா என்று கூப்பிடுவது கேட்டது. ஓடி போய் பார்த்தான். அனந்த சயனம் பணிபுரியும் நிறுவனத்தில் கூலி வேலை செய்யும் தில்லி பாபு அம்மா இல்லையா, கூப்பிடு என்றான். பேச்சு சப்தம் கேட்டு சுந்தரவல்லியும் வேகமாக வந்தாள். ஐயங்கார் சாரு, ஆபீஸ்ல ரொம்ப நேரமா விடாம இருமிக்கினே இருந்தாருமா, திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டாரு, ஐயோ என்று அம்மா அலற தாமும் பதவி போய் இப்ப அப்பா எங்கே, என்னாச்சு அவருக்கு என்றான். ஒன்னும் கவலைப்படாத, முதலாளி அவரை ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு இட்டுக்கணும் போ சொல்றாரு, நம்ம கடையில் இருக்காரு வேணு சாரு, அவரும் கூட போயிருக்காரு, உங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டு வர சொன்னாருமா, ஜிஹெச்சுக்கு போய் பாரு என்று கூறிவிட்டு கைவண்டியை இழுத்து கொண்டு சென்றான். சுந்தரவல்லி ஏழ்மலையானே அவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது என்று வேண்டியவாறே சிவகாம சுந்தரியிடம் கைமாத்தாக 10 ரூபாய் வாங்கி கொண்டு சில்லறை புடவை தலைப்பில் முடிந்து கொண்டாள். தாமுடன் வேகமாக பூக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் 18 சிவப்பு பல்லவனில் ஏறி சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிரே இறங்கினாள். சென்னை அரசு பொது மருத்துவமனையின் தகவல் மையத்தில் விசாரித்து உள்ளே சென்றனர். ஆஸ்பத்திரியின் மாடியில் நுரையீரல் நோய் சிகிச்சை பிரிவின் நீளமான பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு சலவைக்கல் பதித்த சுவற்றில் சாய்ந்தபடி அனந்த சயனம் இருமிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் வேணுகோபாலன் கையில் எக்ஸ்ரே மற்றும் மருந்து சீட்டுகளுடன் காத்திருந்தார். சுந்தரவல்லி ஓடி போய் என்னென்ன ஆச்சு, ரத்த வாந்தி எழுத்திடலாமே என்று பதறினாள். தாமு அப்பா கையை பிடித்து கொண்டான்.
இருமல் அதிகமாயிடுத்துடி, கோழையை துப்பும் போது ஒரே ஒரு சொட்டு ரத்தம் வந்தது. அதுக்கு போய் எல்லாருமா சேர்ந்து அமக்களப்படுத்திட்டா. எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று இருமிக்கொண்டே சொன்னார். வேணு, பயப்படும்படியா எதுவும் இல்லை மாமி. டாக்டரை பார்த்தோம், லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, டிபியா இருக்கலாம்னு சந்தேகப்படுறார். ஒரு வருஷத்துக்கு விடாம மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டுண்டா சரியாயிடும்னார் என்றார். இப்போதைக்கு கீழே ஃபார்மசியிலே மருந்து வாங்கிட்டு போயிடுங்கோ, பைசா எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் சொன்னேன்னா நர்ஸு ஆத்துக்கே வந்து அப்பப்போ டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போவாளாம். ஒன்றும் கவலைப்படாதே. தாமு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி படித்து பார்த்தான். ஐசோநெக்ஸ் மாத்திரையும் ஸ்டெப்டமைசின் ஊசியும் எழுதப்பட்டிருந்தது. ஆஃபீஸ் கோடவுனில் எப்போவும் தூசி தும்புக்கு நடுவில் இருக்கிறது இவர் உடம்புக்கு ஒத்துக்கலை. அதோட புகையில போடுறத நிறுத்தி தொடங்கும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறார் என்றாள் அம்மா. நான் இனிமே உனக்கு வெத்தலை வாக்கு கூட வாங்கிட்டு வர மாட்டேன்பா என்றான் தாமு பொய்யான கோபத்துடன். அனைத்து சைனும் அவனை கட்டி அணைத்து கொண்டார். வேல் வைத்து கொண்டு ஜிப்பா தலைமுடியுடன் இருக்கும் பாலுமுருகன் படம் போட்ட தினசரி கேலண்டரில் பழைய தேதியை கிழித்துவிட்டு அன்றைய நாளைக்கான விவரங்களை படிக்க ஆரம்பித்தான் தாமு. 14/4/1974 ஞாயிற்றுக்கிழமை ஆனந்த வருஷம் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு விஷு புண்ணிய காலம் ஈஸ்டர் திருநாள் உத்தராயணம் வசந்த ருது கொல்லம் 11/1349 ஹிஜ்ரி 1394 பூராடம் நட்சத்திரம் சப்தமி அஷ்டமி திதி சித்த அமிர்த யோகம். தமிழ் வருடப்பிறப்பு என்றாலே தாமுவுக்கு கொண்டாட்டம்தான். அம்மா மாங்காய் போட்டு வெள்ளப்பச்செடி செய்வாள். அது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதில் இனிப்பு புளிப்பு காரம் போன்ற அறுசுவைகளும் இருக்கும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் ஏமாற்றம் ஆச்சரியம் வருத்தம் எல்லா அனுபவங்களும் கலந்து வரும். அதை எதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறதுக்கு அடையாளமாக தான் இதை பண்ணுறோம் என்று அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. புதிதாக வாங்கிய பாம்பு பஞ்சாங்கம் பூஜை மாடத்தில் தயாராக இருந்தது. அனைத்து சயனும் குளித்து விட்டு திருமண் காப்பு தரித்து கொண்டு தாமுக்கும் நெற்றியில் ஒற்றை இட்டு விட்டார். பெருமாள் சேவித்து விட்டு இருவரும் உணவருந்து அமர்ந்தனர். சாயங்காலம் அண்ணாமலை மன்றத்துக்கு போகலாம். என்னால அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ என்றாள் சுந்தரவல்லி. பாரிஸ் கார்னர்கிட்ட இருக்கே, அதுவாப்பா, அங்க என்ன விசேஷம்? பிராட்வேல ஹைகோர்ட் பக்கமா போனா வருமே, அதுதான்டா இன்னைக்கு நாதஸ்வர கச்சேரி. அப்புறம் தமாஷா சில ஸ்கிட் எல்லாம் போடுவா. சாப்பிட்டு முடித்ததும் ஞாபகமாக அப்பாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தான் தாமு. இப்போதெல்லாம் அது அவனுடைய அன்றாட கடமையாகி விட்டது. மாலை இருவரும் என்எஸ்சி போஸ் ரோடில் 5 ஜார்ஜ் சக்கரவர்த்தியின் சிலையை தாண்டி சைனா பஜார் போக்குவரத்து நெரிசல்களை கடந்து எஸ்பிளனேட் பக்கம் திரும்பி அரங்கத்தை அடைந்தனர். பிரம்மாண்டமான தூண்களுடன் கூடிய கட்டிடத்தின் மேல் தமிழ் இசை சங்கம் ராஜா அண்ணாமலை மன்றம் என்ற எழுத்துக்கள் வண்ண விளக்குகளில் ஒளிர்ந்தன. நுழைவாயிலில் ஆர்எஸ் மனோகரின் லங்கேஸ்வரன் சோவின் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் போன்ற நாடகங்களுக்கான அறிவிப்பு பலகைகள் காணப்பட்டன. அரங்கின் உள்ளே நுழைந்ததும் சில்லென்று இருந்தது. என்னப்பா இவ்வளோ குளிர்றது, ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காளா என்றான் தாமு. அவன் அதை முதல் முறையாக அனுபவித்தான். மேடையில் தவில் வித்வான்கள் ஆவேசமாக வாசித்துக் கொண்டிருக்க நாதஸ்வர கலைஞர்கள் தாளம் போட்டபடி காத்திருந்தனர். கச்சேரி முடிந்ததும் சில நகைச்சுவை குறு நாடகங்களும் நடத்தப்பட்டன. தாமு எல்லாவற்றையும் ரசித்து பார்த்து மகிழ்ந்தான். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வரும்போது அப்பாவிடம் கேட்டான், இந்த ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் எவ்வளோப்பா? ஏசி ஹால் வேற காஸ்ட்லியா இருக்குமே, நிறைய ரூபா கொடுத்து எப்படி வாங்கினேன்? சித்திர வருஷ பருப்பு அன்னைக்கு மட்டும் இங்கே அனுமதி இலவசம்டா, அதனால தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன்
என்றார் அனந்த சயனம். தாமு சிவகாம சுந்தரியின் போஷனுக்குள் நுழைந்து, மாமி, உங்க ஆத்து விநாயக சதுர்த்திக்கு நானே குடை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்றார். ஜோரா இருக்கே, எப்படி நான் செஞ்ச இவ்வளோ அழகா என்று வியந்தாள். மேலகா, இங்க பாருடி, போன தீபாவளிக்கு வாங்கின ராக்கெட்டோட கொம்பு அட்டையில வட்டமா கத்தரிச்சு அதுல சொருகி மேல கலர் காகிதம் எல்லாம் ஒட்டி பக்கவாட்டில் ஜிகினா பேப்பர் தொங்க விட்டேன். அப்பா மாதிரியே பிள்ளை, அந்த பிள்ளையார் பொம்மைக்கு பின்னாடி நிற்கவை என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்கு சென்றாள். அவன் மனைப்பலகை மீது இருந்த சிறிது களிமண்ணை எடுத்து அதில் குடையை செருகி பின்பக்கம் வைத்தான். இந்த தாமோ மோதகம் ஆமவடை பாயசம் எல்லாம் எடுத்துக்கோ என்று தட்டை நீட்டினாள் தில்லை மாமி. சுவாமி, கால் மாட்டில் மூஞ்சூறு பண்ணி வச்சிருந்தேனே, எங்கடா காணோம்? ஓ, அது சுண்டலியா? நான் அதில் தான் குடைய நிற்க வச்சுட்டேன். சாரி மாமி. பரவாயில்ல விடு, கணபதி வாகனம் இல்லாமல் நடந்தே போகட்டும் என்றாள் சிரித்து கொண்டே. மேனகா, கொடை மட்டுமில்ல, கோகுலம் புஸ்தகத்தை பார்த்து வாலாட்டும் நாய்க்குட்டி குதிக்கும் கோபால்னு விதவிதமா அட்டையில பண்ணியிருக்காமாய்வோம். கைவேலையில கெட்டிக்காரன் என்று பாராட்டு பத்திரம் வாசித்தாள். அப்பாக்கு இப்ப உடம்பு எப்படிடா இருக்கு? மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாளா என்று அக்கறையாய் விசாரித்தாள் சிவகாம சுந்தரி. பரவாயில்ல மாமி, இருமல் குறைஞ்சிருக்கு. வேளா வேளைக்கு நானே மாத்திரையை எடுத்து கொடுத்துடுறேன். சமத்துடா, உனக்கு பொறுப்பு வந்துடுத்தோ. நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ, சின்ன வயசுல பெருமாள் விக்கிரகங்களை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பியே. உங்க அப்பா மரத்துல ஒரு தேர் பண்ணி கொடுத்தார். சுவாமிக்கு ஊஞ்சல் கட்டி கோவில்ல பண்ற மாதிரியே அபிஷேகம் எல்லாம் பண்ணுவே. நீங்க தானே திருமஞ்சனத்துக்கு பாலு தயிர் எல்லாம் தருவே. கனகாம்பரம் தவளம்னு ரகரகமா பூல மாலை கட்டி கொடுப்பேனே. ஆமாண்டா, இப்ப நீ பெரியவனாகி எட்டாம் கிளாஸ் போயாச்சு, அதையெல்லாம் விட்டுட்டே. அந்த விக்கிரகம் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் மாமி. பழையபடி ஆத்திலேயே பெருமாளுக்கு உற்சவம் பண்ணணும்னு ஆசைதான், நேரம் இல்லை, படிப்பு எழுத்து அதிகமாயிடுத்து என்றான் தாமு. 1975 அனந்த சயனம் அன்று கூடுதலாக ஹிந்து பேப்பரும் வாங்கினார். முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்திகளை வாசித்துவிட்டு ஆத்திரத்துடன் அதை கொண்டு போய் ராமச்சந்திரனிடம் காண்பித்தார். ஐயர்வாள், உங்க காங்கிரஸ் தலைவி பண்ணி இருக்கிற காரியத்தை பாருங்கோ என்று ஆங்கில செய்தித்தாளை நீட்டினார். ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருந்தவர் எழுந்து மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு அதை வாங்கி படித்தார். த ஹிந்து மெட்ராஸ் எடிஷன், தேர்ஸ்டே 26 June 1975. பிரசிடென்ட் ஃபக்ருடீன் அலி அஹமட் proclaims national emergency. Security of India threatened by internal disturbances. Preventive arrests. Press censorship imposed. Prime Minister Indira Gandhi explains action. நானும் மெயில் பத்திரிகையிலே பார்த்தேன். மேடம் நல்லது தானே பண்ணியிருக்காருன்னு. எது, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 700 லீடர்ஸை கைது பண்ணதா? ராத்திரியோட ராத்திரியா அவளை ஜெயிலில் அடைச்சதா? போலீஸ் அராஜகம் தாண்டவமாடி இருக்கு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது. ஜெயபிரகாஷ் நாராயண், சரண் சிங், கிருப்ளானி, ராஜ் நாராயண், மொராஜி தேசாய் எல்லாரும் அரெஸ்ட் ஆயாச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவரையும் விட்டு வைக்கலை. நல்ல வேலை எங்கள் ராஜாஜி மேலே போய் சேர்ந்துட்டார். இல்லைன்னா அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பா இந்திரா. இருவரும் காரசாரமாக பேசி கொண்டிருப்பதை பார்த்த தாமு அங்கே வந்தான். என்னப்பா ஆச்சு? எமர்ஜென்சினா என்னது? நெருக்கடி நிலடா. இனிமே மத்திய அரசாங்கத்தை கேட்காம நாம்பெல்லாம் மூச்சு கூட விடக்கூடாது. ராமச்சந்திரன், இதனால ஜனங்க கிட்ட ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் ஏற்படும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாரும் டயத்துக்கு வருவா, வேலை சீக்கிரமாக முடியும். எதுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம்.
ரயில் வண்டி சரியான நேரத்துக்கு கிளம்பும் போய் சேரும், திருட்டு கொள்ளையெல்லாம் குறைஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய நல்லதும் நடக்கும், நீங்க வேணா பாருங்கோ என்றார். அனந்த சயனமும் விடாமல், பத்திரிகைகள் சுதந்திரமா எதையும் எழுத முடியாது, பேப்பருக்கும் சென்சார் வந்தாச்சு, ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அழிக்கிறவாளுக்கு கொண்டாட்டம் என்று பதிலளித்தார். அப்பாவுக்கும் மாமாவுக்கும் வாய்ச்சண்டை முற்றிக்கொண்டே போய் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுமோ என்று தாமு கவலைப்பட ஆரம்பித்தான். அவன் வழக்கமாக முடிவெட்டி கொள்ளும் சலூனில் பார்த்த இங்கு அரசியல் பேசக்கூடாது என்ற பலகை ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஒன்றை இங்கேயும் கட்டி தொங்க விடலாமா என்று தோன்றியது. தெய்வாதீனமாக அந்த சமயம் பார்த்து ஜெனரல் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த செவிலியர் பெட்டியோடு வீட்டிற்குள் நுழைந்தாள். அப்பா, ஊசி போட நர்ஸ் வந்திருக்காவா என்று தாமு அவர் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். சாம்பவி மாமி தன்னிடம் கொடுத்து அனுப்பிய சீட்டை படித்து கொண்டே வந்தான் தாமு. இதுல குடக்கூலி ரசீதுன்னு போட்டிருக்கே, அப்படின்னா என்னதுமா? நாம மாசா மாசம் வாடகை கொடுக்கறோமோனோ, அதுக்கு அத்தாட்சிடா என்றாள் சுந்தரவல்லி. சி அனந்த சயரம் ஐயங்காரிடமிருந்து 15 ரூபாய் மட்டும் பெற்று கொண்டேன்னு இருக்கு, நீ 25 ரூபாய் கொடுத்தியே, நான் பார்த்தேன். அவள் மெதுவான குரலில், 10 ரூபாய மாமி எடுத்துடா என்றாள். அது தப்புதானேமா, இவ்வளவு கம்மியான வாடகைக்கே வேற எங்கேயும் வீடு கிடைக்காதுடா, அதனால நாங்களும் கண்டுக்கிறது இல்லை, அதுக்காக அவா இந்த மாதிரி என்று ஆரம்பித்த தாமுவை திசை திருப்பினாள். இப்போ நம்ம கிட்ட வாட்ச், அலாரம் டைம் பீஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, எதுக்குமா கேட்குற? மணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவே? சாம்பவி மாமியாத்து ஜன்னல் வழியா சுவர் கடிகாரத்தில் பார்த்துட்டு வருவேன், பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுத்துன்னு. அப்புறம் அவகிட்ட தானே ரேடியோ இருக்கு, டெலிஃபங்கன் டிரான்சிஸ்டர் வச்சிருக்கா, அதில் நாம ஒலி சித்திரம், வண்ணச்சுடர், தேன் கிண்ணம், மாநில செய்திகள் எல்லாம் ஓசியில் கேட்கணுமா இல்லையா? ஆமாம், நானும் விவித் பாரதியில் ஹார்லிக்ஸ் சுசித்ராவின் குடும்பம், போன்வீட்டா குவிஸ் கான்டெஸ்ட், அப்புறம் சிறுவர் சோலை கேட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்துதான் அந்த 10 ரூபான்னு வச்சுக்கோயே என்றாள் சுந்தரவல்லி. தனசேகர் பள்ளிக்கூட வாசலிலேயே ஹீரோ மிதிவண்டியில் காத்திருந்து நண்பன் தொலைவில் வருவதை பார்த்ததும் அவன் அருகில் சென்றான். என்னடா புதுசா வாங்கிருக்கியா என்ற தாமும் பெல்லை அடித்து பார்த்தான். டைனமோ கூட இருக்கே, இத்தனை வருஷமா அவர் சைக்கிள் எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பிறந்த நாளைக்கு வீட்டில் சொந்தமாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க. மறந்தே போயிட்டேன்டா, ஹாப்பி பர்த்டே என்று கை குறுக்கினான். தேங்க்ஸ்டா, காலேஜ் சேர்ந்த உடனே லாம்பரட்டா ஸ்கூட்டர் கேட்டிருக்கேன். அது சரி, இதுக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போறேன்? ஸ்கூலை கட்டடிச்சுட்டு நாம ரெண்டு பேரும் ஜாலியாக சுத்துறோம், எல்லா செலவும் என்னோடது. ஐயோ, பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போடுறதாவது, நான் மாட்டேன்ப்பா, வீட்டில் தெரிஞ்சா அவ்வளவுதான், தோலை உரிச்சிடுவாங்க. தாமோதர், 9வது படிக்கிறடா, மீசை முளைக்க ஆரம்பிச்சாச்சு, 2 வருஷத்துல ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் எழுத போற, இன்னமும் பயந்தாங்குழியா இருக்கியே. எத்தனை வயசானா என்னடா, அம்மா அப்பாவுக்கு தெரியாம எந்த காரியமும் செய்ய மாட்டேன், பரீட்சை வரப்போறது கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது என்றவாறே பள்ளியை நோக்கி நடந்தான். தனசேகர் அவனை வண்டியால் வழிமறித்து, எனக்கு மட்டும் படிப்பில் அக்கறை இல்லையா என்ன, இன்னைக்கு 2 பீரியட் இங்கிலீஷ், அவர் ஏற்கனவே போர்ஷனை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் தியாலஜி, அடுத்து டிராயிங் கிளாஸ், மத்தியானம் முழுக்க பிடி, அந்த மாஸ்டர் வழக்கம் போல கண்ணப்படுத்தலுக்கு வர சொல்லிடுவாரு. நீ சொல்றது வாஸ்தவம் தாண்டா, இன்னைக்கு லீவு போட்டா பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என்றான் தாமு. அப்புறம் என்ன, பின்னாடி உட்காரு, முதல்ல பார்வதி லஞ்ச் ஹோமுக்கு போகிறோம், மூக்கை பிடிக்க சாப்பிட்றோம், மினர்வா தியேட்டரில் கிரேசி பாய்ஸ் ஆஃப் கேம்ஸ் படம் பார்க்குறோம், பயங்கர காமெடியாக இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் என்று அடுக்கிக் கொண்டே போனான். எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா,
ஸ்கூல் கட்டடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, பிறந்த நாளும் அதுவுமா என்னை ஏமாத்தாதே. சைக்கிளில் ஏறுடா என்று அவனை கட்டாயப்படுத்தி கேரியரில் அமரச் செய்து பெடலை வேகமாக மிதிக்க ஆரம்பித்தான். ஹோட்டலில் தாமும் ஒப்புக்கு ஏதோ சாப்பிட்டான். ஆங்கில திரைப்படத்திலும் அவன் மனம் லயிக்கவில்லை. எல்லோரும் சிரித்து கொண்டிருக்க அவனுக்கு மட்டும் குற்ற உணர்ச்சி வாட்டியது. சினிமா முடிஞ்ச உடனே நான் போயிடுறேன்டா, வேற எங்கேயும் வரல. சீக்கிரம் வீட்டுக்கு போனா அம்மா கேட்க மாட்டாங்களா? பிடி கிளாஸ்க்கு போகல, பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குன்னு ஏதாவது சாக்கு சொல்லிடுறேன். சரிடா, அப்புறம் இஷ்டம் என்றான் தனசேகர். வெளியே வந்ததும் தாமும், நான் மெதுவா நடந்தே போயிடுறேன், அதுல கொஞ்ச நேரம் ஓடிடும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்டா என்று புத்தகப்பையை சுமந்து கொண்டு நகர ஆரம்பித்தான். யாராவது பார்த்து விட போகிறார்களே என்ற அச்சத்தில் தலையை குனிந்தபடியே நடந்தான் தாமு. நேரத்தை நீட்டிப்பதற்காக சுற்றி வளைத்து கொண்டு அண்ணா பிள்ளை தெருவழியாக சென்றான். அவன் வீட்டை நெருங்கியதும் வாசலில் நிறைய பேர் குழுமியிருப்பதும் ஸ்டாண்டர்ட் கார் நிற்பதும் தூரத்திலிருந்தே தெரிந்தது. தாமுவுக்கு வயிற்றை கலக்கியது. ஏதேதோ கற்பனையான பயங்கள் அவனை தொற்றி கொண்டன. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்று எண்ணினான். கடந்த சில நாட்களாகவே அவருக்கு இருமல் அதிகமாக இருந்தது. தான் பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றியதற்கு கடவுள் உடனடியாக தண்டனை கொடுத்து விட்டாரே என்று நினைத்தான். அழுகையை கட்டுப்படுத்த வேண்டியதாயிற்று. அப்படி எதுவும் நடந்திருக்காது என்று மனதை தேற்றி கொண்டான். இதுவரை பெற்றோரிடம் எதையும் மறைத்ததில்லை. இன்றைய சம்பவம் முதலும் முடிவுமாக இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டான். பகவானே, நான் பண்ணின தப்புக்கு அப்பாவை தண்டிச்சுடாதே என்று பிரார்த்தனை செய்தான். வேகமாக நடந்து வீட்டை அடைந்தான். ஒரு பெண்மணியின் அழுகுரல் கேட்டது. உள்ளே நுழைந்தான். புதியவர்கள் உட்பட எல்லா குடித்தனக்காரர்களும் கூடியிருந்தனர். குழப்பமாக இருந்தது தாமுவுக்கு. மேனகா முதலில் கண்ணில் பட்டாள். அவளிடம், யாருக்கு என்னாச்சு என்றான். அவள் மெல்லிய குரலில், தெலுங்கு மாமியோட ஹஸ்பண்ட் மூட்டை பிடிச்சி மருந்து குடிச்சுட்டாரா, இடுப்பு வலி ரொம்ப பொறுக்க முடியாம போய் டிக்கு 20 வருஷத்தை முழுங்கிட்டாரா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறா, சாம்பவி பையன் கார் ஏற்பாடு பண்ணியிருக்கான் என்றாள். பிழைக்கிறது கஷ்டம்னு பேசிக்கிறா, அவரோட சொந்தக்காரர்களுக்கு தந்தி கொடுக்கறதுக்காக மாதவ மாமா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கார். தாமுவுக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. கூட்டத்தில் அம்மாவை தேடி கண்டுபிடித்து அவள் கரங்களை பற்றி கொண்டான். இரவு அப்பா ஆஃபீஸிலிருந்து வந்ததும் இன்னும் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான். இப்பொழுது அவனுடைய பிரார்த்தனை திசை மாறியது. பெருமாளே, இந்த தெலுங்கு மாமாவை எப்படியாவது காப்பாத்திடு என்று மனமுருக வேண்டிக் கொண்டான். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் சித்ரூபன். ஒரு சிறு முன்னுரை. சித்ரூபன் என்ற புனைப்பெயரில் எழுதி வரும் இவர் இயற்பெயர் ராமன். சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்து வங்கியில் வேலை செய்து ஓய்வு பெற்ற இவரது நிறைய கதைகள் பல முன்னணி பத்திரிகைகளில் பிரசுரமாகி உள்ளன. கிழக்கு பதிப்பகத்தின் சென்னை தினம் சிறுகதை போட்டியில் இவரின் மனிதம் கதை 3வது பரிசை வென்றது. இலக்கிய பீடம் நடத்திய சிறுகதை போட்டி 2023 இவரது அந்நிய மோகம் சிறப்பு பரிசு பெற்றது. இவரது சிறுகதை தொகுப்பு ஒன்று விரைவில் வெளிவர உள்ளது. இவர் எழுதிய முதல் குறு நாவல் 1/64 நாராயண முதலி தெரு சொல்வனத்தில் தொடராக வருகிறது.